ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குங்க. அவன் 30,000 சேலரி வாங்குறான், ஆனால் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். நான் 50,000 சேலரி வாங்குறேன், ஆனால் மாத கடைசியில் பார்த்தா என்கிட்ட 1 ரூபா கூட பேலன்ஸ் இருக்க மாட்டேங்குது. இப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ எப்படி அவன் வந்து அந்த 30,000 வச்சு ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறான் அப்படிங்கிற டவுட்டுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்களும் இந்த ரூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். என்ன அப்படின்னா, 50-40-10 ரூல் தான். அதாவது உங்களோட 50% ஆஃப் சேலரியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நீட்ஸுக்காக. நீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கறது, இஎம்ஐ கட்டுறது, உங்கள் ஃபுட்டுக்காக வந்து செலவு பண்ணுறது, உங்களோட ஹெல்த் ஓரியன்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த மெடிசன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்கள் அந்த பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக உங்களோட 50% ஆஃப் சேலரியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அந்த நீட்ஸ் இல்லைனா நம்மளால் வாழவே முடியாது. அடுத்து 40% வந்து எதுக்கு போகணும் அப்படின்னா, சேவிங்ஸ். சேவிங்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமாக வேணால் இருக்கலாம். லைக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க, ஆர்டி எஃப்டி போடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ எப்போ எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஜென்யூனாக எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து 40% வந்து இருக்கணும். அண்ட் 10% பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாண்ட்ஸ். நீட்ஸுக்கும் வாண்ட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நீட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேசிக் நீட்ஸ். அது இல்லைனா நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் நீட்ஸ். வாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது இல்லைனா கூட நம்மளால் சர்வே பண்ண முடியும், பட் அது ஏதோ ஒரு நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள், அந்த தியேட்டர் போகிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அந்த மாதிரி வந்து வெளியில் சுற்றுறது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சைக்கிள் வந்து பாதிச்சது அப்படின்னா நம்மளோட எந்த விதத்திலும் நம்மளுடைய லைஃப் சைக்கிள் வந்து பாதிக்காது. அதுதான் வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாண்ட்ஸ்க்காக நீங்கள் ஒரு 10% வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணலாம். ஸோ இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை சீக்கிரமாக வாழ முடியும் உங்களோட 30s. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.